ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான சாலை மீன் வச்சு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லோரும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குர கொரன்னு இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியையும் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக மையாக அரைக்காமல் லைட்டாக ஒரு சொத்து இல்லாட்டி ரெண்டு சொத்துலேயே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த பதத்தில் எடுக்கணும்னு இப்போது ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்பயுமே வெந்தயம் சேர்த்து செய்யுங்க ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு இது ரெண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை எப்போயுமே கழுவிட்டு உள்ளே சேருங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக நம்ம உரித்து வச்சுருந்த பத்திலருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் தட்டி கூட உள்ளே சேர்க்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா கிளரிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை வெங்காயமும் தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போயுமே மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் சுற்றி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் இதை நல்லா கரைச்சி அதோடய தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்களே பாருங்கள் சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் மீன் குழம்புக்கு எப்பயுமே குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு தான் நம்ம மீனையே உள்ளே சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சாலை மீன் அதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் மீன் எப்பயுமே சீக்கிரமே வெந்துடும் நீங்கள் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு செம்மிலேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் உடைஞ்சிரும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க உள்ள விட்டு கிளற வேண்டாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செம்மிலையே வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டான வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ